இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியில் நடைபெற இருக்கின்ற சூரிய கிரகணத்திற்கு பிறகு கொரோனாவின் தன்மை செயலிழக்கம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சென்னையைச் சேர்ந்த அனுபவமிக்க அணு விஞ்ஞானி ஒருத்தர் கூறியிருக்கிறார் அதில் அந்த விஞ்ஞானி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பல நாடுகளில் அணு உலைகளை ஆய்வு செய்திருக்கிறேன் செர்னோபில் உட்பட கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது அணு உலைகளை நான் பார்த்திருக்கின்றேன் இப்போதும் சில நாடுகளுக்கு நான் கன்சல்டனாக இருக்கின்றேன் கொரோனா பற்றிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் பாதி பேர் பயத்திலேயே பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்னை பொறுத்த அளவில் பொதுவான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்பவர்களை இந்த நோய் தாக்குவதில்லை கொரோனா பூமியின் காற்று மண்டலத்தில் உலகெங்கும் பெருகி வளரும் ஒரு வைரஸ் இது உலகளாவிய செயல்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் பல கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வந்தன அதனுடைய தாக்கம்தான் இது அப்போது நாம் இது பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை இது ஒரு விதமான நியூட்ரான்கள் மூலம் ஏற்படும் வைரஸ் இது வளிமண்டலத்தில் லட்சம் கோடிகளில் என பெருகி பயோபுரோட்டின் கூறுகளில் நுழைந்து பூமியின் மேற்பரப்பில் பல மடங்கு விரிவடைந்து காற்றின் வயலாக வருகிறது இதை எந்த மருந்தாலும் சரி செய்ய முடியாது வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கின்ற சூரிய கிரகணம் முடிந்த பிறகு அதனுடைய நிழல் பூமியின் மீது விழுந்து பூமியை மறைக்கும் பொழுது இந்த கொடிய வைரஸ் தானாகவே மறையக்கூடிய தன்மை வாய்ந்தது அந்த கிரகணம் முடிந்து பூமியின் மீது விழும் சூரியனின் புத்தொளி இந்த வைரசை செயலிழக்க செய்யும் ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இது சுத்தமாக மறைந்துவிடும் இது நடக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் இதைத்தான் நாசாவில் பணியாற்றும் மூத்த விஞ்ஞானி ஒருவரும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு அந்த அணு விஞ்ஞானி தன்னுடைய கருத்தை பதிவு செய்துள்ளார் அது இல்லாமல் இது ஒருபுறம் இருக்க செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ராகு வேது பெயர்ச்சிக்கு பிறகு கொரோனாவின் வைரஸ் தன்மை முற்றிலும் முடிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பல்வேறு ஜோதிடர்களும் வந்து கூறியிருக்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் மக்களுக்கு ஒரு நல் செய்தியாக கூறியிருக்கின்ற சென்னையைச் சேர்ந்த அனுபவிக்க அணு விஞ்ஞானி கூறியல இந்த செய்தி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்